அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. கில்டு சங்கம், அதில் திருட்டு வேலை பார்த்த ஜாகுவார் தங்கம். ஸோ திருட்டு ஜாகுவார் தங்கம் சொல்லலாம். ஸோ இதன் அடிப்படையில் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் மக்களே. இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோ வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோன்னு சொல்லலாம். என்னென்னா, இந்த ரீசெண்டாக வந்து ஒரு சில நபர்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டோம். அது ஜாகுவார் தங்கம் அப்படிங்கிறவர் வந்து பெண்களின் பாதுகாவலர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது எவ்வளோ பெரிய அல்டிமேட் காமெடி அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் வித் இல்லஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ இதில் வந்து ரெண்டு உதாரணம் கொடுக்க போகிற மக்களே. இது ரெண்டுத்தில் ஒரு உதாரணத்துக்கு நானே சாட்சி, இன்னொரு உதாரணன்றது சோர்ஸில் தேடி எடுத்த இன்னொரு முக்கியமான உதாரணம். ஸோ ஃபஸ்ட் உதாரணத்தை பார்த்துடலாம் மக்களே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஒன்று ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த படத்தோடய பேர் வந்து பதவிப்படுத்தும் பாடுன்னு படத்தோடைய பேர். அந்த பதவிப்படுத்தும் பாடு அப்படிங்கிற படத்தில் ஹீரோவாக பண்ணுறது யாருன்னு கேட்டால் ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு ஆக்டர். ஸோ அவர் வந்து அந்த சமயத்தில் ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் பாஸ்ட் அவுட் பர்சன் அவர். ஸோ அப்போதைக்கு நிறைய படங்களில் வந்து நடிச்சிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் மும்தாஜ் வந்து ஃபீல்டுக்குள்ளே வந்து ஃபீல்டு அவுட் ஆன ஒரு சின்ன அந்த காலகட்டம். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து மும்தாஜ் மாதிரியே ஒரு ஆக்டர் வேணும்னு சொல்லி எதிர்பார்த்துருக்காங்க இந்த ஃபிலிம் யூனிட். ஸோ அப்போது மும்தாஜ் மாதிரியே ஹைட் அண்ட் வெயிட்டாக ஒரு பர்சனை கூட்டு வராங்க ஹீரோயின் அடிக்கிறதுக்காக. ஸோ ஆந்திராலேருந்து வந்த ஒரு பெண் தான் அனாமிகா அப்படின்னு ஒரு பெண். ஸோ அவட உண்மையான பேர் நமக்கு தெரியாது, பட் சினிமாவுக்கு வைக்கப்பட்ட பேர் அனாமிகா. ஸோ அனாமிகா வந்து ஹீரோயினாக பண்ணுறாங்க இந்த படத்தில். ஸோ ரஞ்சித் அண்ட் அனாமிகா காம்பினேஷனில் படம் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு மக்களே. ஷூட்டிங் போன சமயத்தில் வந்து ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ். ஸ்டண்ட் சீக்வன்ஸ்க்கு வந்து ஜாகுவார் தங்கம் தான் மாஸ்டராக உள்ளே வந்திருக்கான். ஸோ வந்துடுறோம், ஐ திங்க் 3 days ஸ்டண்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டேவே இந்த ஹீரோயினை பார்த்துட்டு கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான், கரெக்ட் ஆகலை. ஸோ செகண்ட் டே அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். தேர்ட் டே திருப்பியும் பேச்சு கொடுக்க ஆரம்பித்து அன்னைக்கு ஸ்டண்ட்டு முடியுது. அன்னைக்கு ஈவினிங் என்னாச்சுன்னா பேக்கப் சொன்னவொடனே அந்த அனாமிகாவை கூட்டிகிட்டு அவன் காரில் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இதை வந்து அந்த அப்போ அந்த ஸ்பாட்டில் இருந்த கேமராமேனு அதுக்கப்புறம் வந்து அவங்க செட்டில் பார்க்குறாங்க. ஸோ கூப்பிட்டு போயிட்டான். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அதில் வந்து ரஞ்சித்துக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து ஒரு ட்ரீம் சாங் சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு. அந்த ட்ரீம் சாங் சீக்வன்ஸில் வந்து கொஞ்சம் இன்டிமேட்டாக ஆக்ட் பண்ண வேண்டிய சீக்வன்ஸ் அது. ஸோ அனாமிகா வராங்க, மேக்கப் போடுறாங்க, அந்த சீக்வன்ஸ் நடிச்சிட்ருக்கிறப்போ ஒரு மணி நேரம் ஷூட்டிங் முடியுது. முடிஞ்சவுடனே ரஞ்சித் வந்து கேமராமேன்கிட்ட பொறுமையாக பேசுகிறார். ஏன், அதாவது ரீடேக் போயிட்டே இருக்கு, ஏன் ரீடேக் போயிட்டே இருக்குது, என்னாச்சுங்கன்னு கேட்டப்போ, சார் உண்மையாகவே முடியல சார், பயங்கரமாக அப்படியே கொமட்டுது அப்படிங்கிறார். என்னாச்சு அப்படின்னே, இல்லை சார் அந்த பொண்ணு வாயை திறந்து அவ்வளோ ஸ்மெல் வருது, என்ன ஏன் தெரில சார், கொஞ்சம் சுவிங்க மாதிரி போட சொல்லுங்கள் சார், ரொம்ப கஷ்டமாகுன்னு சொல்லி ரஞ்சித் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு கேமராமேன்ட்டு. ஏன் கேமராமேன்ட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேமராமேனும் இந்த அனாமிகாவும் கொஞ்சம் க்ளோஸாக பேசிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறனால ரஞ்சித் சொல்லி முடிச்சுட்டு போகிறார். அப்போ அனாமிகாவை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு என்னாச்சுமா, ஏன் சுவிங்க மாதிரி போடலாம், ஏன் அவ்வளோ ஸ்மெல் வருது வாயின்னு சொல்லி சொல்கிறானே, இல்லை சார் நைட்லாம் தூங்கவே இல்லை, அப்போ தான் வந்து விஷயம் வெளியே வருது. ஏன் என்னாச்சுமானோடனே, இல்லை சார் இந்த ஜாகுவார் தங்கம் மாஸ்டர் கூப்பிட்டு போயிட்டு ரொம்ப டார்ச்சரு, நைட்லாம் தூங்கவே விடலை, நான் அப்படியே எழுந்து ஷூட்டிங் வந்திருக்கேன், தூக்கமே இல்லை. ஸோ நைட்லாம் தூக்கம் இல்லாதனால ஒரு மாதிரி இருக்கு உடம்பு, ஏன்னா ஒரு 4 மணிக்கு பேக்கப் சொல்ல முடியுமா சார்னு கேட்டிருக்காங்க அனாமிகா. ஸோ டோட்டல் செட் வாஸ் ஷாக்ட். ஸோ அவன் எந்த கூட்டிகிட்டு போனான்றது தெரியும், யாருக்குமே இந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுவான் அப்படிங்கிறது அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க அந்த செட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நைட் 4 மணிக்கு அந்த பொண்ணை வந்து ஃபுல்லாக பேக்கப் பண்ணி அமுச்சு விட்டுறாங்க, போய் தூங்க சொல்கிறாங்க அந்த பொண்ணு. ஏனால் அன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஃபைட் சீக்வன்ஸு, ஜாகுவார் தங்கம் முடிச்சுட்டு அவன் ஊருக்கு போயிட்டான். ஸோ முடிச்செல்லாம் இது பண்ணிட்டு அவன் வந்து பொண்ணை விட்டு போயிட்டான் ஊருக்கு. இது முடியுது மக்களே. சரி, முடிஞ்சவன் இதோட முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அனாமிகா அப்படிங்கிற பொண்ணு அதற்கப்புறம் ஜாகுவார் தங்கத்தின் கண்ட்ரோலில் வந்த ஒரு பொண்ணாக மாறுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், ஸோ நமக்கு தெரியும் ஜாகுவார் தங்கம் அப்படிங்கிறவன் ஸ்டண்ட்டில் இருக்க ஒரு பர்சன் தெரியும். நடுவில் ஸ்டண்ட் யூனியனே அவனை வந்து சில வருடங்களுக்கு ரெட் கார்ட் போட்டு அவனை வந்து பண்ணாமல் ஸ்டாப் பண்ணி விட்டுருக்குறாங்கன்னு ஒரு தகவல். அப்படி ஸ்டாப் பண்ணி விட்டுருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா விஜயசாந்தி அவர்களுக்கு வந்து ஒரு பாடிகார் மாதிரி வேலை பார்த்துருந்துருக்கிறான். அங்கே ஏதோ வந்து கொலைபடி பண்ணி இது பண்ணவுடனே அவன் துரத்தி விட்டாங்க போடான்னு சொல்லிட்டு. அடுத்து நடிகர் விஜய்க்கு போயிட்டு பாடி கார்டாக வேலை பார்த்துருக்கான். அங்கேயும் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணவுடனே போடான்னு துரத்தி விட்டாங்க விஜய்கிட்டேருந்து.
அதற்கப்புறம் பொழப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் முழு நேர பெண் புரோக்கராக வேலை பார்த்துருக்கான் அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்தாங்க மக்களே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் சண்டை தெரியும் அப்படிங்கிறதும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நிறைய பீலாக விட்டுட்டு இருப்பான். ஏன்னா எம்ஜிஆர் கூட வந்து நான் சிலம்பம் கற்றுக்கிட்டவன், எம்ஜிஆர் என்னை கூப்பிட்டு தங்கம் சிலம்பம் சுற்றி காட்டுறான்னு சொல்வார், நான் சுற்றி காட்டுவேன், காலை வந்து போய் படிச்சுட்டு உட்காந்துருப்பார், சுற்றி காட்டுவன்றமா நிறைய பீலாக உட்காந்துருப்பான். இது அனைத்தும் பொய்யின்றதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது, நான் அப்புறமா சொல்கிறேன் மக்களே, வேறு வீடியோ நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி பண்ண சமயத்தை இந்த ஏடிஎம்கேயில் இந்த சில பொலிட்டீஷியன்ஸ் தான் ஃப்ரெண்டாக வராங்க ஜாகுவார் தங்கத்துக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து கொஞ்சமாக இப்போ ஜென்ரலாக வந்து இந்த மாதிரியான பர்சன் கிட்ட பொலிட்டீஷியன்ஸ் ஃப்ரெண்டாக வராங்கன்னா சினிமாக்காரங்க அப்படிங்கிற ஒரு ஃபேண்டஸி இருக்கும். அதை தாண்டி இன்னொரு பெனிஃபிட்டும் ஒன்று இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு சப்ளை பண்ணுறது. ஸோ ஜாகுவார் தங்கம் பொலிட்டீஷியன்ஸுக்கு எல்லா மாமா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறத, அதில் உள்ள இவனை பற்றி ரொம்ப 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 தெரிஞ்ச ஒரு முக்கியமான சோர்ஸ் ஒன்று, ஒரு ஆத்தென்டிக் தகவல் மக்களே. ஸோ எல்லா வேலையும் பார்ப்பாங்க அப்படின்ட்டு அந்த அனாமிகா அப்படிங்கிற பொண்ணு கொஞ்ச நாள் வந்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டுருந்துருக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு முழுக்க முழுக்க அவனை நம்பி, சரி ஓகே மாஸ்டரு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருவாருன்ற மாதிரியே இந்த பொண்ணு வந்து போயிருக்காங்கன்ற ஒரு தகவல். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இவங்களை அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறான், பெரிய வாய்ப்புனால கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அனாமிக்கா சண்டை பிடிக்கிறாங்க. சண்டை பிடிச்சி இவ்வளோ நாள் என்னை வந்து என் வாழ்க்கையை அழிச்சிட்டேன், எனக்கு செட்டில்மெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி சண்டை பிடிக்கிறாங்க. என் சண்டை வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே பெருசாக ஊதி பெருசாக ஆகுது அப்படின்னும், அதுக்கப்புறம் நடிகர் செந்தில் வீட்டில் தான் இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது அப்படின்னும், இந்த பஞ்சாயத்தை நடிகர் செந்தில் தான் முடிச்சு வச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்க சொல்லி ஊருக்கு அனுப்பிச்சு விட்டார் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாச்சு மக்களே. ஸோ இந்த மாதிரி அந்த அனாமிகா அப்படிங்கிற பொண்ணை எவ்வளவு நாசம் பண்ணி என்ன மாதிரிலாம் செஞ்சு அந்த பொண்ணை வீணாக்கி கடைசியாக வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணு வாழ்க்கையும் இழந்து இண்டஸ்ட்ரியில் பேரும் இழந்து இண்டஸ்ட்ரியில் வாய்ப்பும் இல்லாமல் அந்த பொண்ணு வீணாக போய் போனாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆத்தென்டிக்கான உதாரணம் அந்த அனாமிகா அப்படிங்கிற ஒரு பெண். இதை பண்ணது ஜாகுவார் தங்கம். அதோட உள்ள மக்களை இன்றளவும் அவனுக்கு நிறையா பொலிட்டீஷியன்ஸ் லிங்க் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த லிங்க் ஒன்லி ஃபார் விமன் சப்ளை அப்படிங்கிறாங்க மக்களை. ஸோ இது நடந்து முடியுது. இதில் இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஒன்று. ரெண்டாவதுக்கு நானே சாட்சி. அதாவது அவன் வெளியே வந்து நான் வந்து பெண்களில் பயங்கரமாக நான் தாயாக மதிக்கிறேன் பேயாக மதிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே இட்ஸ் அ ஃபேக் ஸ்பீச் அப்படிங்கிறதுக்கு நான் இன்னொரு முக்கியமான சாட்சி. ஏனென்றால் சிக்ஸ் ஸ்மித்தாவுடைய கதையை வந்து படமாக எடுக்கிறாங்க. படமாக எடுத்தப்போ ஹிந்தின்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு லாங்குவேஜில் ஒரு படம் எடுக்கிறப்போ சனாக்கான் தான் அதை ஹீரோயினாக பண்ணுறாங்க. நம்ம சனாக்கான் சிலம்பாட்டம் படத்தில் பார்த்துருப்போம், அவங்க தான் சனாக்கான், அவங்க ஹீரோயினாக பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அந்த படத்தை தமிழ் டப் பண்ணுறாங்க. தமிழ் டப்பை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறப்போ அந்த படத்துடைய ஆடியோ மற்றும் ட்ரைலர் லான்ச்சுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் மும்பையிலேருந்து சனாக்கானை வந்து இன்வைட் பண்ணுறக்கு அங்கே வந்திருக்காங்க அந்த அம்மா. ஸோ வந்தப்போ அவங்க வந்து சாரி கட்டிருக்கிறாங்க ஆக்சுவலாக. பட்டு ஹிந்தியில் இருக்கிறவங்க சாரி எப்படி கட்டுவாங்க நமக்கு தெரியும், சீத்ரூ சாரி சாரியாக கட்டியிருந்திருக்காங்க. அப்போது அவங்கள மேடை கூப்பிட்டப்போ மேடையில் ஒரு ஓரத்தில் இவனும் ஒரு 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 சீஃப் கெஸ்ட்டாக உட்காந்துருக்கிறான் ஜாகுவார் தங்கம். ஸோ மேடையில் ஏறி பேசினா பேசினப்போ நான் கீழே உட்காந்துருக்கேன், நான் தான் முக்கியமான சாட்சி அதுக்கு, நான் கீழே உட்காந்துருக்கேன். உட்காந்தப்போ அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை, சனாக்கானை பார்க்குறப்போ எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது, தொட்டு பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது சொல்லிட்டு சனாக்கான் பக்கத்தில் டைரக்டர் உட்காந்துருந்தார். அது பக்கத்தில் வந்து ஒரு பிஆர்ஓ ஹெட் உட்காந்துருந்தார், பிரசிடண்ட் உட்காந்துருந்தார். அப்போது டைரக்டர் எந்திரிச்சு வேறு எங்கேயோ போகிறாரு. அப்போ பிஆர்ஓடைய பிரசிடெண்ட் வந்து இங்கே சைடில் பக்கத்தில் உட்காந்தப்போ இவன் மேடையே சொல்கிறான், அண்ணே அண்ணே அந்த நான் உட்காரனே நான் உட்காரணே மேடை மைக் பிடிச்சிட்டே சொல்கிறான், நான் உட்காரனே உட்காரனே அப்படின்னு சொல்லி அவன் பேசுகிறான். சரி இதை நான் வந்து கீழேந்து பார்க்குறோம், எல்லோரும் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணும். ஸோ எனக்கு தொட்டு பார்க்கணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு அது மேடில் மைக்கிலே சொல்கிறான், சனாக்கான் உங்கள் நம்பர் கிடைக்குமா, உங்கள் நம்பர் கொடுங்க எனக்கு, உங்களை பார்த்தாலே ஆசையாக இருக்குது எனக்கு அப்படின்ற வார்த்தையை மைக் மட்டும் சொன்னான். அவனுக்கு தமிழ் புரியல அந்த அம்மாவுக்கு, ஷி வாஸ் ஜஸ்ட் பிளிங்கிங். அப்போது கூட இருக்கிறவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்போ இவங்க கம்முன்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க. கேட்டுகிட்டு இருந்துட்டு இவன் போய் அவங்க பக்கத்தில் உட்காந்தான், உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும் மக்களே, இருந்தவுடனே இவங்க எந்திரிச்சு அவங்க பக்கத்தில் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னாங்க, ப்ரொடியூசர் வந்து ஹிந்தி தெரியும் போல், அவர் சொன்னாங்க மாதிரி நான் கிளம்பணும், ஃப்ளைட் டைம் ஆகும்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு சனாக்கானை பேச வைக்கிறாங்க. சனாக்கான் பேசிவிட்டு இவன் என்ன பேசான்னு தெரில,
வித்தின் கப்புள் ஆஃப் மினிட்ஸில் அவங்க எந்திரிச்சு அவங்க மேடில் பேசி கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இது நடந்த சம்பவம் நானே முக்கியமான சாட்சி இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அவன் மேடையில் பேசின வார்த்தையெல்லாம் நானே உட்காந்து கேட்டுட்டு இருந்த மக்களே. ஸோ அவ்வளோ பெரிய பொம்பளை பொறுக்கி தான் இந்த ஜாகுவார் தங்கன்றவன். ஸோ எதுக்கு பேசியப்போ நமக்கு இப்போ இதனால இப்போ நான் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. நம்பர் கேட்டிருப்பான், ஏதாவது நான் இவங்கதையும் பேசியிருப்பான், இவங்கெல்லாம் வான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். ஏன்னா இவன் வந்து ஒரு பெண் புரோக்கர்ன்றதை இப்போ நான் புரிஞ்சுக்கிறப்போ ஐ கேன் ரிலேட் இட் ஆன் வாட் வுட் ஹவ் ஹேப்பன் ஆன் த டேன் மக்களே. இது ரெண்டாவது இல்லஸ்ட்ரேஷன்ஸ். மூணாவது நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த காயத்ரி இஷ்யூ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அஞ்சு பேர் இந்த ஜம்பு துரசாமி அவங்க டீம் எல்லாம் வந்து கில்டுக்குள்ளே போனப்போ ஒரு பிரச்சனை பண்ணி, அப்போது இவன் ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா வச்சுருப்பான், இவங்ககிட்ட யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அந்த பிரச்சனையை இவங்களை வந்து முறியடிக்கிறதுக்காக ஒரு பொம்பளையை வச்சு கேஸ் கொடுக்க வைப்பான். அது இவனுடைய யூஷுவல் ஃபார்முலா. அது ஆரம்பத்துல பார்த்தா அவங்க தெரியும் மக்கள், நிறைய பேர் வச்சு கொடுக்க வச்சுட்டுருக்கான் தொடர்ந்து. ஸோ அதில் இந்த காயத்ரி வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இவங்க பேர்லாம். அப்புறமா வந்து ஸ்டேஷனுக்கு வந்து அது பஞ்சாயத்துக்கு போகுது, கூட என்கொயரி பண்ணுறாங்க. என்கொயரி பண்ணவுடனே ஸ்டேஷனில் உள்ள அந்த இன்ஸ்பெக்டர் ஃபைன்ஸ் இட் தட் இது ப்ரைம் ஆஃபீஸ்லன்னு தெரியுது அவங்களுக்கு, ஏதோ தப்பாக இருக்குன்றது தெரியுது. அவங்க அந்த கேஸை வந்து ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணவுடனே அடுத்த நாள் இவன் என்ன பண்ணுறான்னா, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய பிஏ கிட்ட போய் பேசுகிறான். போய் பேசுகிறப்போ எப்படி பேசுனான்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் இது இவர் வந்து நம்ம கில்ல வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப சின்ன பொண்ணு, தங்கமான பொண்ணு, இந்த பொண்ணை அஞ்சு பேர் சேர்ந்து உன்னை நிர்பயா மாதிரி ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டு பயமுறுத்திருக்கானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக அந்த பொண்ணை வச்சு மட்டுமே பேசி 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 ஒரு பூஸ்டப் பண்ணிட்டான். ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு ஸ்மெல் பண்ணுறாங்க, என்னென்னா இந்த மாதிரி இவனை போய் பார்த்துருக்கான்னு ஸ்மெல் பண்ணுறாங்க. ஸ்மெல் பண்ண அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அஞ்சு பேரும் போயிட்டு அந்த மினிஸ்டர் பிஏ போய் பார்க்குறாங்க. இப்போ இவனுக்கு ஏன் அங்கே வந்து மினிஸ்டர் போய் பார்க்கறதுக்கு அப்பாமே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரே ஒரு டேக்லைன் தான், இவன் நாடார் கம்யூனிட்டி சேர்ந்தவன். ஸோ நாடார் கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால சிஎம்மும் அதே கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப சிஎம் க்ளோஸு, நான் எங்கள் நாடார் சங்கத்தில் வந்து அவர் மெம்பர்ன்ற மாதிரி ஒரு பில்லை கொடுத்துனே இருப்பான் இப்போ பார்த்து. ஸோ அந்த இடத்துல போயிட்டு உதயநிதி ஸ்டாலினுடைய பிஏ பார்த்தோன்னே அடுத்தது இவங்க தரப்பை பார்க்குறாங்க. பார்த்துட்டு மொத்த பிரச்சனை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொன்னாரான் பிஏ, இது எதுவுமே அவன் சொல்லங்க, ஒரு கில்டு சங்கத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண மாட்டேங்கிறான், டைட்டிலில் பிரச்சனை பண்ணுறான், இவ்வளோ பிரச்சனை இருக்குன்ற எதையுமே அவன் சொல்லவே இல்லை. அவங்ககிட்ட வந்து பேசுனது பார்த்திங்கன்னா, ஏதோ அந்த பொண்ணணிகள்லாம் சேர்ந்து மோலஸ் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருந்தான் சொல்லிட்டு, நான் பார்த்துக்கிறேங்க, நான் வந்து பொலிட்டிக்கல் பிஏ தான், நான் வந்து இந்த சினிமா பிஏக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சினிமா பிஏக்கு அவர் இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணதாக ஒரு தகவல், என்னென்னா ஜாகுவார் தங்கம் தப்பாக இருக்கான், அவன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து நம்பிக்கிட்டு கேஸ் எடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணப்பட்டதாக ஒரு தகவல் கிடச்சிது மக்களே. சரி, இது இன்னொரு விஷயம் பார்க்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணப்பட்டது படுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க இல்லைங்களா மக்களே. அப்படி பேக்ரவுண்ட் செக் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சிருக்காங்க அவங்களுக்கு, போன ரெஜியூமில் லாஸ்ட் ஒரு 10 வருஷம் ஏடிஎம்கே பீரியடில் பார்த்தீங்கன்னா இவன் அவ்வளோ மாமா வேலை பார்த்துருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்காங்க அவங்களுக்கு. இவன் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பெண் புரோக்கர்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இவன் யார் யாருக்கெல்லாம் பெண் புரோக்கராக இருந்து இப்போ ரெஜிமில் பார்த்தீங்கன்னா டாக்டர் பட்டம் வாங்கியிருப்பான், கலைமாமணி பட்டம் வாங்கியிருப்பான், இப்படி பல பட்டங்கள் அரசாங்கத்துக்கிட்டேருந்து வாங்கி குவிச்சு வச்சுருக்கிறான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்காங்க அவங்களுக்கு மக்களே. இமீடியட்டாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டேஷன் கால் பண்ணி, அவன் வந்து ஏதாவது எங்களை நாங்கள் நாடா சமூகம், எங்களுக்கு சிஎம்ஏ எங்கள் சமூகத்தில் எங்களுடைய சமூகம்தான், எங்கள் யூனியனில் இருக்காங்க, எங்கள் சங்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதாவது பேசினா நீங்கள் நம்ப வேண்டாம், அவன் தப்பான ஒரு நபராக தெரிகிறான், ஸோ அவர் ஏதாவது கேஸ் கொடுத்தா அந்த கேஸை பிளைண்டாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கே இன்ஃபார்ம் பண்ணதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது மக்களே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயமும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசெண்டாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் என்னென்ன பார்த்தீங்கன்னா, இந்த காயத்ரி அப்படிங்கிற பொண்ணு வந்து, நான் கில்டுக்கெல்லாம் இவ்வளோ உழைச்சிருக்கேன், நான் உழைச்சதெல்லாம் தப்பா, நான் நல்லா இருக்கணும் தானே எதிர்பார்த்தேன் கீழ்ட அப்படின்னு ஒரு சீனை போட தான் கேள்விப்பட்டோம் மக்களை. ரைட், இப்போ நான் ஒரு இன்னொரு கதை சொல்ல போகிறேன். D3 அப்படின்னு ஒரு படம், பிரஜன் அப்படிங்கிற ஒரு ஹீரோவாக நடித்து பாலாஜி அப்படின்ற ஒருத்தவர் டைரக்ட் பண்ணி அவருடைய சொத்தெல்லாம் விற்று கடனை வேற வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணி, அவர் தான் மெயின் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணி அவர் வந்து ஒரு கோ ப்ரொடியூசர் பிடிக்கிறாரு. அந்த கோ ப்ரொடியூசர் வந்து வெளிநாட்டுக்காரர் அப்படின்னு தெரிய வந்து அவரை கூப்பிட்டு ஒரு படத்தை வந்து எடுத்து முடிக்கிறாரு பிரஜின் அப்படிங்கிற ஒரு ஹீரோ வச்சு பண்ணுறாரு.
இந்த பாலாஜி அப்படிங்கிறவர் தான் இந்த படத்துடைய மெயின் ப்ரொடியூசர் கம் டைரக்டர். அண்ட் அவர் வந்து ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட். ஆக்சுவலாக படத்தை முடிக்கிறாரு. இந்த படத்தை எப்படியெல்லாம் பாலாஜியை பிளாக்மெயில் பண்ணி தனக்கு எழுதி கொடுக்க சொல்லி அவங்கள டார்ச்சர் பண்ணதில் ஜாகுவார் தங்கம் கூட காயத்ரி அப்புறம் இந்த புறம்போக்கு ராஜா அந்த மாஸ் போட்டே தெரியுவான் பாருங்கள் ஒருத்தவன் அவன், இந்த மூணு பேரும் என்னென்ன வேலை பார்த்தானுங்க அப்படிங்கிற ஒரு தனி கதையை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மக்களே. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து கில்டு சங்கத்துக்கு உழைச்சாங்க உழைச்சாங்கன்னு சொல்கிறாங்களே, கில்டு சங்கத்தில் சங்கத்துக்கு உழைக்கலை, கில்டு சங்கத்துக்குள்ளே யார் கூடயோ உழைச்சிருக்காங்க அவ்வளோதான். அந்த யார் கூடயோன்றது ஒரே ஆள் தான், ஜாகுவார் தங்கம் அப்படிங்கிற ஒரு திருட்டு பையன். ஸோ திருட்டு பையனுக்காக உழைச்சதையும் கில்டு சங்கத்துக்கு உழைச்சதா எது பேசுறதுன்றது தப்பான ஒரு விஷயம். ஏனால் இந்த பாலாஜி அப்படிங்கிற நபர் எவ்வளோ ஒரு பேஷனேட்டான ஃபிலிம் மேக்கராக இருந்தாருனால், அந்த படத்தை 1.5 வருஷம் டெபியூ ஃபிலிம் மேக்கரு அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த படத்தை இவங்களாம் சேர்ந்து எவ்வளவு டார்ச்சர் பண்ணி அந்த பாலாஜி அப்படிங்கிறவர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணார். ஹி வாஸ் ரெஸ்கியூட், ரெஸ்கியூ பண்ணி அந்த D3 அப்படிங்கிற படத்தை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க, ஓன் ரிலீஸ் பண்ணி அந்த படம் நல்ல ஒரு ரிசப்ஷன் கிடச்சிது அவன் படத்துக்கு. பட் இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ண முடியல. அதுக்கு ஒரே காரணம் வந்து ஜாகுவார் தங்கம். அவன் அந்த கோ ப்ரொடியூசரை என்னென்ன மாதிரியெல்லாம் மயக்கி தப்பாக பிரதிபலித்து தப்பாக சொல்லி இந்த படத்தையே காலி பண்ணானுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு துரோக கதையை நாம் பார்க்க போகிறோம் மக்களை கூடிய விரைவில். இப்போ அந்த பாலாஜி அப்படிங்கிறவர் அந்த சின்சியரிட்டி ஃபார் த சினிமான்னு சொல்லுவாங்க, இப்போ நக்கல் வச்சு படம் பண்ணிகிட்டு இருக்கார். ஹீ இஸ் டூயிங் வெல் இந்த ஃபிலிம் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இந்த காயத்ரி, இந்த ஜாகுவார் தங்கம், இந்த புறம்போக்கு ராஜா இவங்கெல்லாம் சேர்ந்து என்னென்ன பண்ணானுங்க இந்த இடத்துல அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் மக்களே. ஸோ பெண்களின் பாதுகாவலரெலாம் கிடையாது ஜாகுவார் தங்கம், 1 நம்பர் பெண் புரோக்கர் தான் ஜாகுவார் தங்கம் அப்படிங்கிறதுல இண்டஸ்ட்ரியில் நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, முக்கியமாக பொலிட்டிஷியன்ஸுக்கு சப்ளை பண்ணுற ஒரு நபர். அவன் கெடுத்த ஒரு பொண்ணு, அவன் வாழ்க்கையே கெடுத்த ஒரு பொண்ணு அனாமிக்கா அப்படிங்கிற அந்த பொண்ணு. அண்ட் சனாக்கான அவன் என்னென்னலாம் வந்து மேடையிலே பேசினான்றதுக்கு நானே மிகப்பெரிய சாட்சி. அவன் அந்த மாதிரி பேசியிருப்பான் சனாக்கான. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நல்லாவே தெரியும் உங்களுக்கு, சினிமாவை காப்பாற்ற போகிறாங்க, சினிமாவை தூக்கி நிப்பாட்ட போகிறாங்க, அப்படியே வந்து கில்டு சங்கம் தூக்கி நிப்பாட்ட போகிறாங்க, சின்ன படம் பண்ணுறவங்களாம் தூக்கி நிப்பாட்ட போகிறாங்க, எல்லாருக்கும் வந்து சப்சிடி கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் ஒரு மனங்கடி இல்லை மக்களே. இவன்லாம் வந்து பர்ஃபெக்டான ஒரு பெண் புரோக்கர். சினிமாவை கெடுப்பதற்கும் சினிமாவில் கஷ்டப்பட்டு படம் பண்ணுறவங்கள அழிப்பதற்கும் வந்த ஒரு சைத்தான் இவன். ஸோ இவன்லாம் சினிமாவின் சாபக்கேடுன்னு சொல்லலாம் மக்களே. இவன் பொழைச்சதே பார்த்திங்கன்னா இந்த பொலிட்டிஷியனுக்கு சப்ளை பண்ண தான் அவன் பொழைச்சான் வாழ்க்கையில், இல்லைனா இன்றைக்கும் அவன் ஃபீல்டு ஆகியிருப்பான். ஏனால் ஸ்டன்டுனிலிருந்து ஹி வாஸ் சஸ்பெண்ட் பண்ணி 2-3 வருஷம் நினைக்கிறேன் ரெண்டு மூணு வருஷம் சஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறேன். அந்த சமயத்தில் அவன் பொழைச்சதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி வேலை பார்த்து தான். மற்றபடி இல்லைனால் படிப்பறிவு கிடையாது, உங்களுக்கு வந்து நோ எஜுகேஷன், ஸோ ஒரு நேர்மை கிடையாது. இவன் என்ன வேலை பார்த்து பொழைச்சிக்க முடியும்னு நினைக்கிறீங்க மக்களே? அதுவும் முக்கியமாக ஸ்டண்ட்டில் அவன் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆள். ஸோ இப்படியாக பிழைத்து வந்தவன் தான் இன்னைக்கு இவ்வளோ பீலாக விட்டுட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம் மக்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.